கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு புக்கித்திமாவில் புதிய வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அவை டர்ஃப் சிட்டியில் கட்டப்பட உள்ளன. டர்ஃப் சிட்டியில் முன்பு குதிரை பந்தயம் நடைபெற்ற இடத்தில் அடுத்த 20-30 ஆண்டுகளில் 15,000-20,000 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. நகர மையத்தில் பணிபுரியும் சிங்கப்பூரர்கள் பலர் தங்கள் வேலையிடத்துக்கு அருகில் வசிக்க விரும்புவதாக தேசிய வளர்ச்சி அமைச்சர் டஸ்மின் லீ கூறினார். புதிய குடியிருப்பு பகுதி கார்கள் அதிகம் இல்லாத பகுதியாக இருக்கும் என்று நகர மறுசீரமைப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியிருப்பாளர்கள் 10 நிமிடங்களில் டவுன்டவுன் ரயில் பாதையில் உள்ள 6th Avenue நிலையம் அல்லது குறுக்கு தீவு ரயில் பாதையில் உள்ள டர்ஃப் சிட்டி நிலையத்துக்கு நடந்து சென்று விடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டர்ஃப் சிட்டி MRT நிலையம் 2032 தயாராகிவிடும் என்று அமைச்சர் லீ கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக பிரீத்தி அசோகன்.